வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸும் ஃபேன்ஸும் வந்து வெற்றியை வந்து கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க பட் இன்னொரு புறம் வந்து தலை தோனி வந்து கொஞ்சம் ஒரு ஒரு நாலஞ்சு செகண்ட்ஸ் லேட்டாக தான் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சதே வந்து உணர்ந்து அதுக்கப்புறம் பயங்கர ஆக்ரோஷத்தோடு வந்து கத்திக்கிட்டே ஓடி போய் ஜடேஜா வந்து தூக்கி கொண்டாடி செம்மையாக வந்து வெற்றி வந்து செலப்ரேட் வந்து பண்ணியிருப்பாரு தோனி ரொம்ப உற்சாகத்தோட தான் கிரவுண்டுக்குள்ளே போனார் பட் வந்து மோகித் சர்மா ஓவரில் கோல்டன் டக் அவுட்டு அந்த டக் அவுட் ஆகி வெளில வந்த உடனே மேட்ச் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக வந்து மாறிச்சு அப்போ வந்து எங்கே தோத்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் தோனி அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே கிடையாதுங்க ரொம்ப நொந்து போய் ரொம்ப சோகத்தோடு வந்து உட்காந்துருப்பார் அதுலேயும் வந்து அந்த கடைசி பந்த ஃபேஸ் கூட பண்ணாம கண்ணை மூடிக்கிட்டு தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டு கடைசி பந்தில் என்ன நடக்குது அப்படிங்கறத தோனி பார்க்கவே இல்லை தோனி பார்க்கல அப்படியே அவர் பாட்டுக்கு தலையை கீழே போட்டு வந்து அப்படிதான் வந்து உட்கார்ந்து இருந்திருப்பாரு ஃபோர் உடனே கத்திக்கிட்டு செம்மையாக எல்லாருமே வந்து செலப்ரேட் பண்ண ஆரம்பித்த பிறகு ஒரு நாலஞ்சு செகண்டுக்கு பிறகு தான் ஃபோர் அடித்தார் ஜெயிச்சிட்டோங்கிறத உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஓடி போய் வந்து ஜடேஜா வந்து தூக்கியிருப்பார் அப்போ வந்து அந்த கோல்டன் டக்கவுட்டு தோனியை பெருசாக வந்து பாதிச்சுது அதோட எதிரொலி தான் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வந்து கத்திக்கிட்டு வந்து வெற்றியை வந்து தள்ள தோனி வந்து கொண்டாடி இருக்காரு நன்றி